ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதுவும் ஒரு முக்கியமான சம் இது மோஸ்ட்லி அதிகமாக கேட்டுட்ருக்காங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த பேட்டர்னில் வர்றது இது கடுத்து வர்றது ஒரே மாதிரி இருக்கும் ஸோ கவனிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹாஸ் தி ஃபாலோயிங் டென் எக்ஸ்டர்னல் லோ எக்ஸ்டர்னல் இன்புட் எயிட் ஹை எக்ஸ்டர்னல் அவுட்புட் தேர்ட்டீன் லோ இன்டர்னல் லாஜிக் ஃபைல்ஸ் செவன்டீன் ஹை எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் லெவன் ஆவரேஜ் என்கொயரிஸ் காம்ப்ளக்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அன் அட்ஜஸ்டட் அண்ட் அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே இதுதான் எல்லாத்துலேயும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஓகே மோஸ்ட்லி அட்ஜஸ்டட் அண்ட் அட்ஜஸ்டடை தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து அன் அட்ஜஸ்டடுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் பாயிண்ட் இன்டூ வெயிட்டிங் ஃபேக்டர் ஓகே ஸோ இதில் ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தனித்தனியாக எழுதிக்கிறோம் இதில் கொடுத்துருக்கதில் எக்ஸ்டர்னல் இன்புட்டு என்னென்னா எக்ஸ்டர்னல் இன்புட்டு எக்ஸ்டர்னல் அவுட்புட்டு எக்ஸ்டர்னல் என்கொயரிஸ் இன்டர்னல் லாஜிக் ஃபைல் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி மொத்தம் நாலாக பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் லோ ஏற்றினா ஆவரேஜ் எவ்வளோ ஹை எவ்வளோ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டென் எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் அண்ட் எயிட் ஹை எக்ஸ்டர்னல் அவுட்புட்ஸு இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்கல்ல இதில் இன் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுக்கிறாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த பாக்ஸும் வந்துடும்ப்பா சரிங்களா உங்களுக்கு இந்த பாக்ஸுமே வந்து கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது மோஸ்ட்லி என்னென்ன வேல்யூஸ் அப்படின்றது வந்து சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா டென் இன்டூ த்ரீ சரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டென் இன்டூ டென் வந்து டென் லோ எக்ஸ்டர்னல் இன்புட் எக்ஸ்டர்னல் இன்புட்டில் லோ த்ரீ ஸோ டென் இன்டூ த்ரீ அடுத்தது என்ன எயிட் ஹை எக்ஸ்டர்னல் அவுட்புட் ஹை எக்ஸ்டர்னல் output புட் ஸோ எக்ஸ்டர்னல் அவுட்புட் இங்கே இருக்குது அதில் ஹை எவ்வளோ செவனு ஸோ இங்கே இங்கே இருக்கிற எயிட்டை வந்து ஃபஸ்ட்டு எழுதிருவீங்க அடுத்து என்ன ஹை எக்ஸ்டர்னல் இன்புட் சொல்கிறாங்க 7 அப்படின்றத இங்கே எழுதியிருக்காங்க அடுக்கடுத்து தேர்ட்டீன் லோ இன்டெர்னல் லாஜிக் ஃபைல்ஸ் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு இங்கே தேர்ட்டீன் போட்டுருவோம் அதுக்கடுத்து லோ இன்டர்னல் லாஜிக் ஃபைல்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்னல் லாஜிக் ஃபைல்ஸில் எங்கே இருக்குது இன்டர்னல் லாஜிக் ஃபைல்ஸ் இங்கே இருக்குது அதில் லோ என்னது இங்கே இருக்குது லோவில் செவன் இருக்குது ஸோ அந்த செவன் எடுத்து இங்கே எழுதுகிறாங்க ஓகே அதே மாதிரி அதுக்கடுத்து என்னது இருக்குது செவன்டீன் ஹை எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் ஸோ அந்த செவன்டீன் எடுத்து நீங்கள் இங்கே எழுதிருவீங்க ஓகே செவன்டீன் எழுதியாச்சு அதுக்கடுத்து ஹை எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹை எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸில் இங்கே இருக்குது இதில் ஹை என்னது டென்னு ஸோ இந்த டென் எடுத்து இங்கே எழுதுகிறாங்க ஓகே ஸோ இப்படி தான் எழுதுருவாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது லெவன் இன்ட்டு ஃபோர் அதுக்கு என்ன வருதுன்னு பார்த்துருவோமா லெவன் வந்து லெவன் ஆவரேஜ் எக்ஸ்டர்னல் ஆவரேஜ் எக்ஸ்டர்னல் இன்கொயரிஸ் ஸோ இந்த 11 தான் இங்க வந்திருக்கு இந்த 11 தான் இங்க வந்திருக்கு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க ஆவரேஜ் எக்ஸ்டர்னல் external எக்ஸ்டர்னல் ல ஆவரேஜ் எங்கே இருக்குது 4 ஸோ அந்த 4 எடுத்து இங்க போட்டுருவாங்க ஓகே மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும் so okay, UPF அன் அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் த்ரீ நைன்டி ஒன் அப்படின்னு கிடச்சிருச்சி ஓகே இப்போ அன் அட்ஜஸ்டட் பாயிண்ட் பாயிண்டின்ட்டு காம்ப்ளெக்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் காம்ப்ளெக்ஸிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் எங்கே சார் இருக்குன்னா இங்கே இருக்குது சம்மலே கொடுத்துட்டாங்க ரெண்டே மல்ப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் பாயிண்ட் கிடச்சிரும் சிம்பிள் இது வந்து ஒரு சம்மை இதே மாதிரி இன்னும் ஒரு மூணு சம் இதே மாதிரியே தான் இருக்கும் ஒரு ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது சரிங்களா இப்போ இந்த இந்த இதிலையும் பாருங்கள் இஎல்எஃப் ஐஎல்எஃப் யூக்கியூ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது எஸ்டிமேட்டட் கவுண்ட்டு காம்ப்ளெக்ஸிட்டி அப்படின்னு தனித்தனியாக இருக்குது சரிங்களா ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டிமேட்டட் கவுண்ட்டையும் வெயிட்டையும் எழுதிக்கிறாங்க ஸோ வெயிட்டில் தான் இந்த காம்ப்ளெக்சிட்டியை தான் வெயிட்டில் எழுதிருக்காங்க என்ன பண்ணுறாங்க இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க சாரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூஸ் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் த்ரீ ஒன் எயிட் கிடச்சிருச்சு இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எஸ்டிமேட்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கொடுத்துருக்குறதில் வச்சு இப்போ அட்ஜஸ்மெண்ட் ஃபேக்டர் சிஏஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இது வந்து ஒரு ஃபார்முலா ஓகே இப்போ டிகிரி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்முலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிகிரி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ அதுக்கு இங்கே எழுதிருங்க அதுக்கடுத்து மீதியெல்லாம் ஃபார்முலாலே இருக்குது ஓகே எல்லாம் அப்படியே எழுதிடுங்க மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது சிஏஎஃப்வோட வேல்யூ கிடச்சிருச்சு அதுக்கடுத்து எஃபிஸ் இவல் டு யுபிஎஃப் இன்ட்டு சிஏஎஃப் யுபிஎஃப் வந்து என்னது அது டோட்டல் வேல்யூந்தான் இருக்குது யுபிஎஃப் இன்ட்டு சிஏஎஃப் மேலே கிடச்ச வேல்யூ ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் ஃபங்க்ஷன் பாயிண்ட் த்ரீ செவன்டி டூ கிடச்சிருச்சு ஓகே ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சம் ஸோ இன்னும் ஒரு சம் பார்த்துடலாம் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே an அப்ளிகேஷன் has தி ஃபாலோயிங் டென் எக்ஸ்டர்னல் இன்புட் டுவெல் ஹை எக்ஸ்டர்னல் output 20 டுவெண்ட்டி லோ logic லாஜிக் ஃபைல் 15 high external logic interface external interface 12 average external என்கொயரிஸ் இந்த மாதிரி வரிசையாக எழுதிட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் வந்து எவ்வளோனா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் ஒன் இதை வந்து தனித்தனியாக நம்ம எழுதுணும் சரிங்களா இப்போ எக்ஸ்டர்னல் input எக்ஸ்டர்னல் இன்புட்டு எக்ஸ்டர்னல் அவுட்புட்டு என்கொயரிஸு இந்த மாதிரி தனித்தனியாக அதில் லோ ஹை ஆவரேஜுன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க சரிங்களா பிரிச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம போன சமில் பண்ண மாதிரி தான் இப்போது எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனல் சம்மேஷனாக ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் இன்ட்டு வெயிட்டிங் ஃபேக்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க போன சமில் பண்ண அதே தான் டென் இன்ட்டு த்ரீ டென் இன்ட்டு த்ரீனா சம்மில் எங்கே டென் இருக்குது ஃபஸ்ட்டு டென் லோ எக்ஸ்டர்னல் இன்புட் ஸோ டென்னு அதில் லோ எக்ஸ்டர்னல் இன்புட் எக்ஸ்டர்னல் இன்புட்டில் லோ த்ரீ ஸோ த்ரீ வந்துருச்சு அடுத்து டுவெல் ஹை எக்ஸ்டர்னல் அவுட்புட்டு எக்ஸ்டர்னல் அவுட்புட் இங்கே இருக்குது அதில் ஹை எவ்வளோ ஆவரேஜ் ஹை இங்கே இருக்குது அதனால் இந்த டுவெல் இங்கே வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த செவன் இங்கே வந்துருச்சு ஓகே அதுக்கடுத்து ட்வெண்ட்டி லோ இன்டர்னல் லாஜிக் ஃபைல்ஸ் ட்வெண்ட்டி லோ ஸோ இந்த ட்வெண்ட்டி வந்து இப்போ எங்கே வருதுன்னா இங்கே வந்துருச்சு டுவெண்ட்டி லோ இன்டர்னல் லாஜிக் ஃபைல்ஸ் லோவில் இன்டர்னல் லாஜிக் ஃபைல்ஸில் லோவில் என்ன இருக்குது செவன் ஸோ செவன் எடுத்து இங்கே எழுதிட்டாங்க அதுக்கடுத்து ஃபிஃப்டீன் ஹை எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் ஓகே ஃபிஃப்டீன் ஹை எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் இந்த ஃபிஃப்டின்னா எங்கே வருது இங்கே வந்துருச்சு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் எங்கே இருக்குப்பா இங்கே இருக்குது எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸில் என்ன கேட்கறாங்க ஹை கேட்டிருக்காங்க இங்கே இருக்குது ஹை ஓகே ஸோ அதை தான் இங்கே எடுத்து இங்கே எழுதிட்டாங்க ஓகே அதுக்கடுத்து டுவெல் ஆவரேஜ் எக்ஸ்டர்னல் என்கொயரிஸ் ஸோ டுவெல்லாக அந்த டுவெல்லில் எடுத்து இங்கே எழுதிடுறாங்க எழுதிட்டு ஆவரேஜ் எக்ஸ்டர்னல் இன் என்கொயரீஸ் எக்ஸ்டர்னல் என்கொயரீஸில் ஆவரேஜில் என்ன இருக்கோ அதை தூக்கி இங்கே எழுதிடுறாங்க ஓகே சிம்பிள் மூ எல்லாத்தையும் மல்பிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணணுமோ நெசரி அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அட் அன் அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் வேல்யூ கிடச்சிருச்சு தட் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி டூ இப்போ அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் என்னன்னா யூபிஎஃப் இன்டூ காம்ப்ளெக்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் காம்ப்ளெக்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ன்றது என்னது நமக்கு ஒன் ஒன் டென் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஸோ அந்த ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோத்துக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் பாயிண்ட் கிடச்சிருச்சு ஓகே ஸோ இது தான் இது இது ஒரு முக்கியமான டைப் ஆஃப் சம்மு வந்து ஓகே கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இது ரீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு மே செவன்டீன் ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளேயே கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகே Okay, thank you students.